Max Hair Clinic, India's leading hair regrowth experts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. This song is a big one, Namathukmas. Yeah, most of my songs are my own. In your life, you have a lot of people in your life. I'm not a director, but I'm a Raghuman sir fan. ஆக்சுவலி இவர் வந்து அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு வந்து கொடுத்தது ஒரு நாள் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணி அதை இது பண்ணிட்டோம். பண்ணிட்டு துபாயில் தான் சாங் டியூன் சார் பண்ணாரு. ஒரு ரெண்டு நாள் நைட்டு தான் உட்காந்தோம், ஒரு அஞ்சு பாட்டு பிடிச்சிட்டாரு. சார் அந்த ரகசியத்தில் சொல்லாமா? சொல்லிடாது. வாழ்க்கையே உங்களுக்கு வந்து டிஎம்ஐ பின்னாடி ஓடிக்கிட்டு இதுக்குள்ளே இது இருக்கும் போதே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு படம் பார்க்க வரும். ஸோ படம் பார்க்க வரும்போது அதை என்ஜாய் பண்ணணுமே தவிர நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவ்வளோதான். ஒரு படத்துக்கு நான் ஸ்கோர் பண்ணுறேன், அந்த படம் ஓடலை. அந்த படத்துலேயும் நான் ஐ வுட் ஹவ் டன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் இது இட்ஸ் லைக் அ சூப்பர் ஹிட் அப்படின்னோடனே இதை பற்றி நம்ம பேசுவோம். நான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நானே எழுதி நானே பாடி நானே டைரக்ட் பண்ண சாங் வரப்போகுது. நீங்களே நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். நடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்மளாம் மியூசிக் போட மாட்டோம். ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதே ஸ்டார். இந்த இடத்துல நான் ஸ்டார்ன்னு சொல்றதே ஒரு ஃபேன் தான் சார். ஸோ ஃபேன்ஸ் இல்லாம இப்போ ஒரு பெரிய ஸ்டாரே அவங்களுக்கான ஃபேன் பேஸை தேடிக்கவே முடியாது. ஸோ ஒரு சூப்பர் ஃபேன் இப்போ உங்க முன்னாடி வரப்போறாரு. ஸோ அவரு ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ண போறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் கோகுல். Hi, hi, hi. Welcome, welcome, welcome. Please. Fan of yours. Thank you. And, Pretty warm. Please. So that was a huge moment for me meeting you. It really means a lot. Thank you so much. One of my favorite compositions of yours I want to sing in front of you. Okay, sure. So this is a song, Munpanya, from Nanda. என்னிதயத்தை என்னிதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் வேடியினில் அதனை போது கண்டு பிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன். உன் புன்னகையில் வாழ்கிறேன் நான் உன் மூச்சிலே. முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறது. This much you opened the portal. Okay. Yeah. Hey, unna randa asa unna kanda jillana nikkira jigar danda tappu tanda seyya oppukonda poo mele kundu vesola vanda ஏழு மலை இருக்கும் கடவுளுக்கும் காசு தேவையினா கடன் கொடுப்போம். அந்த குபேர அவ குசேல நம்ம ப்ராப்பர்ட்டி முன்னால சிங்கிள் டீ என்றாகும் சொர்க்கத்தில் சொத்துக்கள் தான். ஹே உள்ளார வேர்க்காடு உன்னால ஒண்டா சின்னோக்காடு போடேண்டி சாப்பாடு தொட்டாக்கா போடாத கூப்பாடு. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. என் ஆண்டாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா எ தங்கத்தில் கூஜா. நான் கேட்டா கேட்டத கொடுப்பேன் கேட்கிற வரங்களை கேட்டுக்கடா. இது அம்பானி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்க்கிறதான். நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாக்கா பலமுறை கொட்டாதோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு புல்லிங் ஃபேக்டரா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க. நிறைய ஒரு யங் டைரக்டர்ஸ்லாம்
என்னன்னு தெரியாமல் யாராவது ஒரு ஸ்டார் நம்மளை தூக்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ நான் இருக்கேன்ப்பா யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லி உங்களோட மியூசிக் வந்து எவ்வளோ பெரிய பேக் போனாக இருக்குன்றது பார்க்க முடியுது சார். யங் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு எந்துவா ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுங்க? யா ஆக்சுவலி வெரி ரொம்ப ஃபன்னாக இருக்கும் பிகாஸ் ஒரு ஈச் செட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹாவ் அ சர்டன் டைப் ஆஃப் அப்ரோச். ஸோ நம்ம அதை அந்த அப்ரோச்சை விட்டு வெளியே வந்து புதுசாக ஒருத்தவங்களோட சேரும்போது அந்த அப்ரோச்சும் அவங்க என்ன இவ்வளோ நாள் கற்றுருக்காங்க, என்ன இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன, லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்றது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இட்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி சொல்றது, வர எல்லா டேலண்ட்ஸுமே சூப்பராக தான் இருக்காங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க சார்? நான் வந்து என் மியூசிக்கை வந்து கரெக்டாக விஷுவல் பண்ணணும், கரெக்டாக இது பண்ணணும், அதுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். எனக்கு என்னென்னா அந்த கதைக்கு என்ன தேவை, அந்த ஸ்டோரிக்கு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதில் மியூசிக்காக என்ன நம்ம என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட அவுட்லுக்காக இருக்கும். ஏன்னா இப்போது உங்கள் பக்கம் வந்து பெரிய பெரிய படங்கள் நிறையா இருந்தாலும் ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஸ்டார் வந்து சின்ன படம் நான் சொல்லலை, கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஒரு யங் டிரெக்டர் இப்போ ஃபஸ்ட்டு படம் பியார் பிரேமா காதல் பண்ண அடுத்த டிரெக்டருக்கு ஹெல்பிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. எதனால் உங்களுக்கு வந்து இல்லை இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், எவ்வளோ பெரிய படங்கள் இருந்தாலும் நம்ம இந்த படமும் ஒர்க் பண்ணி கொடுத்து? எனக்கு அந்த பிபிகே பியார் பிரேமா காதல் டைம் அப்பயே இந்த ஸ்டோரியோட ஐடியா ஒன்று சொன்னார், அப்படியே அந்த டைம்லேயே சொன்னார், நல்லா இருந்தது. அண்டு அப்போ அப்போருந்தே வி கெப் அப்போ எப்பெல்லாம் மீட் பண்ணுமோ அப்பப்போ இது பேசி பேசி தான் இன்னைக்கு அது ஸ்டாராக வந்தது. பிரதர் ரெண்டு மூணு பாட்டு வாங்குறதே இப்போ இருக்கிற காலங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 12 பாட்டு 10 பாட்டு பியார் இப்படி வாங்குறீங்களே பிரதர்? இல்லை ஆக்சுவலாக சொல்ல போனோம் வச்சுக்கோங்களேன், துபாயில் தான் சாங்கு டியூன் சார் பண்ணார். ஒரு ரெண்டு நாள் நைட்டு தான் உட்காந்தோம், ஒரு 5 பாட்டு பிடிச்சிட்டாரு சார். அந்த ரகசியத்தில் சொல்லாமா? சொல்லிடாது, அதை தயவு செஞ்சு வழியில் சொல்லிடுறீங்க அப்படின்னாரு. அப்போ எல்லாரும் எல்லாரும் அதே மாதிரி கேட்பாங்க அப்படின்னாரு. பட் சி அது 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 கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாரோட மைண்ட் செட் அந்த உட்காந்துட்டாருன்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக எஃபர்ட்லெஸ்ஸாக அது பண்ணிடுவார். ஈவன் அந்த லாஸ்ட் செட் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல, த ஃபர்ஸ்ட் ட்ரெயின், அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை, அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்டார், இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவில் டக் டக் டக்குன்னு பேக் டு பேக் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஆல்பத்திலேயே ரொம்ப ஃபேவரட் 3 சாங்ஸ் அந்த சாங் சொல்லுவேன். மியூசிக்கல் செஷன் வித் யுவன் சங்கர் ராஜா, அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது அமையாது. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் ஷூட்டிங்கில் இருப்பாங்க, சார் இதை எனக்கு பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேட்டு வாங்கிட்டு, சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் நோட்லேயே ஒரு அந்த கம்யூனிகேஷன் போயிட்டே இருக்கும். நீங்கள் சார் பக்கத்துலேயே உட்காந்து அந்த மியூசிக்கல் வாங்கியிருப்பீங்க, அது எப்படி இருந்துச்சு? பேர் பிரேமா காதல் அப்போ சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் வந்து நீங்கள் என்ன உங்கள் ரூமில் முடியும் என்ன விடுங்க அப்படியே பின்னாடி உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்க சார் இருந்தேன். அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஜஸ்ட் நான் உட்காந்துட்டு தான் சார் வேறு பண்ணிக்க மாட்டேன், உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பார், போட்டே இருப்பார், அவர் போட்டே இருப்பார். அவர் ஒரு ஒரு லெவல் வந்துடும், அவ்வளோ வந்ததுக்கப்புறம் என்ன அப்படி பார்ப்பார், நான் வந்து அப்படின்னுவேன். ஓகே, எங்களோட இன்ட்ராக்ஷன் அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் பேர் பிரேமா காதல் அவ்வளோவா இருந்துச்சு. ஸ்டாரோட பிஜிஎம் ஒரு பார்த்தீங்கன்னா அவர் அவர் நானும் சந்திக்கவே இல்லை. எனக்கு துபாயிலிருந்து போட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்டாரு, நான் அப்படியே பார்த்தேன் அவ்வளோதான். எந்த விதமான வெர்பல் கம்யூனிகேஷனுமே படத்தோட ஆர்ஆர்லாம் எங்களுக்குள்ள இல்லை. ஸோ இது வந்து பட் அப்படி இருந்தும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் ஒரு ஒர்க் தரது வந்து சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். சார் அதை பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி சார் பண்ணீங்க? நான் அப்போலேருந்து கேட்கணும் சார் எனக்கு. இல்லை இட்ஸ் இட்ஸ் ஃபீல் தான், அவ்வளோதான். படத்தை பார்த்து என்ன ஃபீலோ அது ஒன்று. அண்ட் வாட் இட் இப்போ நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, அது அது மியூசிக்காக என்ன கேட்குதுன்றது ஒன்றும் இருக்குல்ல. சார் ஒரு படத்துக்கு வந்து அந்த ரிதம் செட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த படம் வந்து இந்த டோனில் தான் போகுதுன்னு சொல்லி சினிமோட்டோகிராஃபர் ஒரு டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவார், எடிட்டிங் பேட்டர்ன் ஒன்று வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்ம இப்போ நான் லீனியராக ட்ரீட் பண்ணலாமா, லீனியராக ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகும். ஒரு மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு வரும்போது ஒரு ரிதம்ன்றதை நீங்கள் செட் பண்ணணும். இப்போ இந்த படம் வந்து இப்படி தான் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, மியூசிக் வந்து ரொம்ப மெலோடியாக தான் ட்ரீட் பண்ண போகிறோம், ஸ்டாருக்கு வந்து எப்படி ஒரு ஆப்ஷனாக எடுத்தீங்க? ஸ்டாருக்கு I kind of figured that it's like straight sort of narration. There's no nothing non-linear or edume illa, so music has to be very interesting in terms of the score or idu. So appadi pirichu dhaan pannom, so adu varaikkum it's like eppadi solradhu maina namma ipo for example oru padathukku na score pandra, andha padam odala, andha padathiliye na I would have done so much of efforts and இது. ஸோ இப்போ இந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருக்குது அண்ட் இட்ஸ் லைக் அ சூப்பர் ஹிட் அப்படின்னோடனே இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ தி எஃபர்ட் இஸ் ஃபார் மீ இஸ் ஃபார் ஆல் தி ஃபிலிம்ஸ் இஸ் த சேம்.
ஸோ அந்த அப்ரோச் ஆல்சோ வில் பி த சேம். பட் சர்டன் டைம்ஸ் இட் வில் ஒர்க், சர்டன் டைம்ஸ் இட் மைட் நாட் ஒர்க். ஸோ வி ஹாவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட் தானே தவிர இட்ஸ் நாட் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அந்த நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துச்சு சார், இந்த ரெகக்னேஷன் பாயிண்ட்ன்றது இந்த இடத்துல ஒரு மீட் ஆகும் சார். படம் ரீச் ஆகலை பட் பாட்டுக்கு நீங்கள் அவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணி, நான் எப்பயுமே ஒரு படத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணேன் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ அந்த ரெகக்னேஷன் ஃபேக்ட்ன்றது மிஸ் ஆகும்போது ஹவ் டு யூ ஃபீல்? ஐ என்ன மிஸ்டேக்னு ஐ ட்ரை டு அனலைஸ் அண்ட் ஐ வோன்ட் ஸ்டே இன் தட் ஸ்பாட், ஐ வில் மூவ் ஃபார்வர்டு. தவிர அதையே யோசிச்சு ஐ வோன்ட் கோ டவுன். இப்போ இருக்கிற அந்த தமிழ் சினிமாவில் அந்த மியூசிக் வேர்ல்டுன்றது எப்படி இருக்குது சார்? ஐ திங்க் இன்னும் ஒரு 10 வருஷத்துல நம்மளாம் மியூசிக் போட மாட்டோம். ஏன் சார்? ஏஐ வந்துடும் ஏன்னா வேற லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது அது ஒரு ஒரு சைடில் பார்த்தா ஒரு பயமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோன்ற ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல். உங்களுக்கு தயக்கம் இருக்குமா அப்போ சார்? இப்போ ஏதாவது ஒரு மியூசிக் ஒன்று கேட்க போகிறோம், சார் ஒரு சாங் கொடுத்துருக்காரு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஆப்டா இல்லை ஆனால் பாட்டு சூப்பராக இருக்கு சார், இன்னொரு ஒன்ஸ் மோர் அப்படின்றத கேட்பீங்களா தயங்காமல் சார்? அப்படி கேட்டிருக்கேன் சார். இல்லையே அப்படிதான் இருக்கும். ஒரு நாளில் வாச சர்ப்ரைஸ் சார், தியேட்டரே வெடிச்சு செதறி இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. நல்ல வேலை சார் அதை ட்ரெய்லர்லையோ இல்லை வேற யாராவது பார்த்துட்டு ஃபஸ்ட் அதை வந்து ஒரு பிரேக் பண்ணாமல் இருந்த ஒரு ஃபேக்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு நாளில் வந்து ஒரு மொதல் ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு டியூன் ஒன்று வரும், அதோட பிரேக் ஆகிடும்னு நினச்சோம் சார். ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து அதுக்கேற்ற மாதிரியான அந்த சீனை கிரியேட் பண்ணது வந்து பயங்கரமாக இருந்துச்சு சார். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார், இதுக்கு முன்னாடி வேற ஒரு பாட்டு கொடுத்தீங்க அது அது பதிலாக தான் இந்த பாட்டு வந்து அந்த இடத்துல. ஆமாம் ஆமாம். இல்லை ஆக்சுவலி இவர் வந்து அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு வந்து கொடுத்தது ஒரு நாளில் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணி அது இது பண்ணிட்டோம். பண்ணிட்டு ஐ வாஸ் லைக் ஹி ஆல்சோ லைக் த சாங், ஐ ஆல்சோ லைக் த சாங், வி போத் லைக் த சாங். அப்படி வச்சுட்டு ஒன் ஃபைனலி ஹி கால்ஸ் மீ அண்ட் சேஸ், சார் ஒரு நாளில் வச்சிருக்கேன் அது அது சூப்பராக ஒர்க் ஆகுது சார் அப்படின்னாரு. அப்படியா ஓகே, கால் இஸ் யாஸ் யூ டிசைட், I won't fight with him. எதுக்கு என் ஒர்க்கை வேஸ்ட் பண்ண அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே வாட் த டைரக்டர் வாண்ட்ஸ், ஸோ ஹீ வாண்டட் தட் அண்ட் ஹீ வாஸ் லைக் இது பக்காவாக ஃபிட் ஆகுது சார், இது தெரிக்கும் அப்படின்னாரு. சார் சூப்பர், அப்போ அப்படியே வச்சிடலாம். அந்த அந்த இன்னொரு சாங் சொல்லல, அது இங்கே தான் துபாயில் தான் அது உருவாயிடுச்சு. ஸோ நைட்டு நானும் சாரை உட்காந்து அந்த நிறைய பேசிகிட்டு இருக்கோம், அதை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசிகிட்டு இருக்கோம், நிறைய பார்த்துட்டே இருக்காரு சாரு. அப்போ வந்து நைட் ஒரு லேட் ஆயிடுச்சு, சார் வந்து சரி நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா நான் வேற ஹோட்டல் தங்கியிருந்தேன், சார் வீட்டுக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து என்ன கூப்பிடவே இல்லை, என்ன தூங்கிட்டாரா வரலையா இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கேன், துபாய்ச்சி நடந்து போயிட்டு இருக்கேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்போ வந்து சாங் அமுச்சு விட்டு ப்ளீஸ் கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் அமிச்சிட்டாரு. நான் அந்த இதை கேட்டுட்டு அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கேன், பயங்கரமா ஒரு மாதிரி எனக்குள்ள அது பண்ணுச்சு. ஸோ நான் எப்படி பண்றேன்னா வந்து சார் கொடுக்குற மியூசிக்கை வந்து நமக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணோம்ல, அது பண்ணிச்சுன்னா அது பியூட்டிஃபுல் பீஸ் தான். ஸோ அந்த சாங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அது அந்த செகண்ட் தாட்ன்றது இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஒரு படங்கள்ல வந்துருச்சு, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த டேரக்டர்கிட்ட கேட்கணும், அந்த மேபி அதை ப்ரொடியூசர்கிட்ட பேசணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இந்த கால் ஒரு டேரக்டர் நீங்க எப்படி அதை ஓகே எனக்கு இந்த பாட்டு ஒர்க் ஆகும் அப்படின்றது எப்படி அதை பிளான் பண்ண? இல்லை நம்மளோட அந்த படத்துக்கு ஸ்டார் படத்தில் அந்த விஷுவல்கான இன்ஸ்பிரேஷனே இந்த பாட்டு தான் சார். நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சார் அந்த பாட்டு ஷூட் பண்ணலான்னு கேட்டிருக்கிறேன். நான் ஸ்டார் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, அதான் மீன் பண்ணல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன் அந்த பாட்டு ஷூட் பண்ணணும். ஸோ அது வந்து அந்த சாங் விஷுவலுக்கு இன்ஸ்பிரேஷனே அந்த பாட்டு தான். ஸோ அதனால் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அஃபிஷியலாக வாங்க முடியுமா அப்படின்றது மட்டும்தான், லீகலாக வாங்க முடியுமான்றது மட்டும் தான் இருந்துச்சு. ப்ரொடியூசர் அதை பார்த்துக்கிட்டாங்க, வச்சுட்டோம் அவ்வளோதான். சார் இதுக்கு முன்னாடி யாராவது கேட்டிருக்காங்களா சார், சார் ஒரு நாளில் மாதிரியே ஏதாவது ஒன்று கொடுங்க, இல்லை ஒரு நாளிலே கொடுங்க சார் அப்படின்னு? ஒரு நாளிலே கொடுங்கன்னு கேட்டதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நாளிலே பாட்டு வேணா கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா சார்? கொஞ்சம் பேக் போயிட்டு சார் வந்து என்ன சிச்சுவேஷன் சொன்னார் எதுவுமே கிடையாது சார். சார் எங்கிட்ட சொன்னார், செல்வா டோல் மீ வி நீட் அ சாங் ஃபார் ரோலிங் டைட்டில், எண்டில் படம் ரோலிங் டைட்டிலுக்கு ஒரு சாங் வேணும்.
சரி ஓகே, என்ன பத்தி இருக்கலாம், லைஃப்பை பத்தி இருக்கலாம். ஓகே, தென் வி கம்போஸ்ட். ஐ கம்போஸ்ட், முத்துக்குமார் கேவ் த லிரிக், வி ரெக்கார்டட் ஒன் ஹோல் டே, த சாங் வாஸ் ரெடி, முத்து சாங் ஃபைனல் வாஸ் ரெடி. அதுக்கப்புறம் நாங்களே அதை கேட்டு ஒரு மாதிரி வி வேர் லிவிங் வித் தட் சாங் அண்ட் லிரிக்கல் கரெக்ஷன்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு இருந்தது சர்டன் பிளேசஸில், பட் தென் அப்படிதான். அந்த சாங்கோட பெரிய உயிர் வந்து நான் முத்துக்குமார் சார். யா, அவர் அதை பத்தி சொல்லுவார். ஆக்சுவலா அவர் சும்மா ஒரு 10 மினிட்ஸ் வெளில போயிட்டு போவாரா, வரும்போது எழுதிட்டு வருவார், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வந்து கேக்கும்போது ஹீ வில் பீ தேர் ஓன்லி, மோஸ்ட் ஆஃப் மை சாங்ஸ் அங்க என் கூடவே தான் இருப்பார் அவர் எப்பவுமே. இந்த இந்த சாங்னு இல்லையே, அவர் எழுத மெஜாரிட்டி எழுதுனது என்கிட்ட வந்து அங்கேயே இருப்பாரு. நான் கொடுப்பேன், கொடுத்த அடுத்த செகண்ட் நான் தம் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போயிட்டு வரும்போது லிரிக் கூட வரும், தென் அப்படியே ரெக்கார்ட் பண்ணும். இப்ப சார் எல்லாம் வந்து நான் எழுதியிருக்கேன் படத்துல பாட்டுலாம், டைம் எடுத்துப்போம் ஒரு நாள் ரெண்டு நாளோ சொல்லுவாரு, நடானீங்களா இந்த காலத்து பசங்க அதெல்லாம் வந்து எடுத்து வைட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு ஜீனியஸ். ஒரு பாட்டுக்கு வந்து உயிர், ரெண்டாவது உயிர் கொடுக்கறதே வந்து அந்த விஷுவல்ஸ் தான். இப்போ நீங்க வந்து மேபி எனக்கு இந்த ஸ்டார்ல நீங்க விஷுவல் கரெக்டா யூஸ் பண்ணலன்னா உங்களை தான் திட்டிருப்பாங்க, இந்த பாட்டுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்றது. ஆனா எல்லாருமே பிரைஸ் பண்ணது வந்து பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த விஷுவல்ஸ் இருக்கு. முக்கியமா நீங்க அந்த பாம்பே சீக்வன்ஸ்ல அந்த ஒருத்தர் லைஃபே போயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவர் எவ்வளவு தூரம் அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சில மாண்டேஜஸ் எல்லாமே வாஸ் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். அதுல அவருடைய எக்ஸ்பிரஷன் அவர் இந்த பாட்டு போட்டு தான் ஷூட்டே பண்ணாரு. ஓகே, அதான் ஆன்சர். அது இந்த பாட்டு போட்டு தான் அவர் ஷூட் பண்ணாரு, இந்த பாட்டு போட்டு தான் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கேன். சோ அதனால வந்து அது பேசிக்கா அந்த அதுக்கான ட்ரிபியூட் தான் நான் இந்த பாட்டை நான் பார்க்கறேன். அந்த பாட்டு எல்லாரோட லைஃபை மாத்திருக்கு சார். டு பி ஹானஸ்ட், நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த பாட்டை ரிப்பீட்டிவாக கேட்டிருக்கேன். இது எல்லாம் யார் கேட்டாலும் ஒத்துப்பாங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நாளில் எவ்வளோ தூரம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சார்? சார் நான் உங்கள்கிட்ட இதை இருக்கும் டேரெக்டாக சொன்னேன் ஞாபகம் இல்லை, நான் வந்து ரஹ்மான் சார் ஃபேன் சார். ஆனால் வந்து நான் அதிகமாக கேட்ட பாட்டுனா ஒரு நாளில் தான். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து உள்ளே ஊறி போன ஒரு பாட்டு, எனக்கு மட்டும் இல்லை ஆப்வியஸாக எல்லாருக்குமே. நான் வந்து யுவன் சாருக்கு, யுவன் சாருக்கோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆந்தம் தான் அந்த சாங் தான் சொல்லுவேன். அந்த யுவன் ஆந்தம் அப்படின்னா அது ஒரு நாள் தான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு சார் உங்களை நீங்க தான் அதுக்கு கம்போஸ் பண்ணீங்க, உங்களே அந்த பாட்டு வந்து மெய் மறந்து இதை மறுபடியும் மறுபடியும் ஒரு ரிப்பீட்டேட்டிவா கேட்க, அத ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரு 3-4 டேஸ் we were like living with the song. மீ செல்வா முத்துக்குமார் நான் போட்டு லூப்லயே கேட்டுட்டு அப்படி இருந்தோம். அது ஒரு சம ஒரு மூமெண்ட். மாமனிதன் அந்த பாட்டு எனக்கு அதுக்கப்புறம் அந்த வைப் எனக்கு கொடுத்துச்சு. நினைச்சது என்ன அந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் அந்த வைப் கொடுத்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படத்துக்கு பாடல் எவ்வளோ முக்கியம் சார்? ஏன்னா இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்துட்டு இருக்கு சார், பாடலே வேணாம், எதுக்கு பாடல், பேக்ரவுண்ட் ஸ்கோரோடே ஒரு படம் முடியட்டும், பாடல் வந்தாலே ஏஞ்ச் போகிறதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி வெக்ஸாயிடுறாங்க, என்னப்பா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு ஃபேக்டராக அது நிறைய படங்கள். ஆனால் மோஸ்ட் அவர் 50-50 வச்சுக்கலாம் சார், 50% ஒர்க் ஆகுது, 50% ஒர்க் ஆக மாட்டேங்குது. டிரெக்டர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ பாடல்கள் ஒரு 7 பாட்டு 6 பாட்டுன்னு உங்கள்கிட்ட வந்து ஒரு டிரெக்டர் கேட்கும்போது இவ்வளோ பாட்டு ஒர்க் ஆகுமா, இல்லை வந்து இது ஒர்க் ஆகாமல் போய் நமக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி யோசனை உண்டு இருக்குமா சார்? எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓ, எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது அதை நான் ஒரு இதாக தான் நான் அதில் நம்ம பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் பார்ப்பேன். இட்ஸ் த டேரக்டர்ஸ் கால் அட் தி எண்ட் ஆஃப் த டே. நம்ம அதில் சொன்ன மாதிரி அதுதான், வாட் எவர் ஹீ டிசைட்ஸ், வாட் எவர் ஹீ வாண்ட்ஸ் இன் இஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ I will totally give the freedom to him. நான் பண்ண ரெண்டு படமுமே வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் 12 பாட்டு, செகண்ட் படத்தில் ஒரு 10 பாட்டு, ரெண்டு படமே சாரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் போட்டு ஆரம்பிப்போம். யுவன் சங்கராஜா மியூசிக்கல், ஏன்னா பேசிக்கலாக இட்ஸ் அ மியூசிக்கல். ஸோ அதனால வந்து எனக்கு பார்த்தவங்க வரைக்குமே யாருக்குமே அத்தனை பாட்டு இருந்துச்சு, அதனால வந்து படம் கம்மியாக இருக்குன்னு சொன்னது கிடையாது. ஸோ அது வந்து சார் இருக்க தைரியம் மட்டும்தான் உண்மையாக சொல்லப்போனோம், இல்லாட்டி நானே அந்த கால் எடுப்பேனு எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அவரோட சப்போர்ட் இருக்கிறன்ற தைரியத்தில் தான் அது பண்ண முடியுது. என்னதான் எண்ட் ஆஃப் த டே ரைட்டிங் என்ன இருந்தாலுமே அவர் அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி நான் மாட்டிப்பேன், நான் மாட்டிப்பேன் சென்ஸ் படம் மாட்டிக்கும். ஸோ அது காம்ப்ளிமெண்ட் அவர் பண்ணிடுவாருன்ற தைரியத்தில் தான் நம்ம இறங்குறோம். சார் ஸ்டார் எப்படி இருந்துச்சு சார்? சூப்பராக திரைவுமரசன் நல்லா இருக்கு, போய் பாடலாம். இவரோட ரைட்டிங் எப்படி இருந்துச்சு சார்? நைஸ். பொதுவாக அந்த மாதிரியான விஷயங்கள் நோட் பண்ணுவீங்களா சார்? ரைட்டிங் இவ்வளோ டீப்பாகலாம் போவாங்க. நான் மேலோட்டமாக பார்த்துட்டு நல்லா இருக்கா எனக்கு பிடிக்குதா எப்படி சொல்றது. மை பாயிண்ட் இஸ் சி, நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து எதுக்கு ஃபஸ்ட் நம்ம பண்ணுறோன்றது நம்ம இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அவ்வளோதான். இப்போது ஒரு பெயிண்டர் வந்து ஒரு ஸ்ட்ரோக் போடுறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக் ஏன் போட்டாங்க, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இங்கேருந்து ஆரம்பித்தாங்க, ஏன் கீழேருந்து ஆரம்பிக்கல, ஏன் இப்படி அதுக்குள்ளே போவானா, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹிஸ் மைண்ட் செட் வாஸ், வாட் ஹிஸ் விஷன் வாஸ், வாட் ஹி வாண்டட் டு சே.
அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, தட்ஸ் பியூட்டிஃபுல்லி சட் பியூட்டிஃபுல்லி சட். ஏன்னா வாழ்க்கையே உங்களுக்கு வந்து இஎம்ஐ பின்னாடி ஓடிக்கிட்டு இதுக்குள்ளே இருந்து இந்த இருக்கும்போதே ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு படம் பார்க்க வரோம். ஸோ படம் பார்க்க வரும்போது அதை அதை என்ஜாய் பண்ணணுமே தவிர நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இன்னும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவ்வளோதான், சிம்பிள். ஒரு ஒரு இயர்ஸ்க்குமே ஒரு ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது சார் மியூசிக்கில். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏஐன்ற ஒரு ப்ராக்ரஸ் வந்து இப்போ அடுத்தது எப்படி வந்து மியூசிக் வேர்ல்டை மாற்ற போகுது அப்படின்ற ஒரு ஃபிலிம் வேல்டே மாற்ற போகுது. யா யா சார், யா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாற்றிட்டே வருது. நீங்கள் இப்போது என்ன மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க சார் மியூசிக்கலாக? இப்போ நான் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் நான் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு லிரிக்ஸும் நானே எழுதியிருக்கிறேன், நானே எழுதி நானே பாடி நானே டைரக்ட் பண்ணேன். சாங் வரப்போகுது, நீங்களே நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். நடிச்சிருக்கேன், லண்டனில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் அந்த அந்த லிரிக் எழுதுகிற ப்ராசஸ் அதில் எப்படி நடந்ததுன்னா, நான் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி தான் நான் எழுதினேன். ஸோ I was basically having conversation with ChatGPT and it gave me some ideas and I came up with Tamil lyrics or translate. So adu namma adu dhaan solra technology irukku adu namma eppadi nammalku use panikalam endradhu dhaan main ah irukku namme thavara it should not do what we are supposed to do. Nandri sir, nariya vishayangal ipo rendu pera vechi pesite irundhom. லைட் இறங்கிட்டே இருக்கு, லைட்டை நம்ம ஏற்றிட்டு நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். Max Hair Clinic, India's leading hair regrowth experts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.